ஹலோ எவ்ரிவன் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் ஈக்வல் சர்க்கிள் ஆர் ஈக்வ டிஸ்டன்ஸ் அப்படிங்கிற தீரம் சரிங்களா ஜாமண்ட்ரிட இந்த தியரம் பார்க்க போறோம் சரி இது எப்படி ப்ரூவ் பண்றது ஃபர்ஸ்ட் இது என்ன நான் பிக்டர்ல வரைஞ்சு காமிச்சிருக்கேன் அவங்களோட வேல்யூஸ்லாம் எல்லாம் போட்டிருக்கேன் அத நான் போட்டதுனால நமக்கு தெரியுது பட் ஸ்டில் நம்ம ப்ரூவ் பண்ணி பார்க்கலாம் பேசிக்கல எல்லாம் சொல்றாங்க ஈக்குவல் கார்ட்ஸ் அப்படின்னாக்கா இது ஒரு கார்டு நமக்கு இல்லையா ரெண்டு சர்க்கம் ரெண்டு பாயிண்ட்டை கனெக்ட் பண்ணது அண்ட் நாட் பாசிங் த்ரூ சென்டர் அதே போல இதுவும் வந்து ஒரு கார்டு டிஇ ஒரு கார்டு இந்த மாதிரி ரெண்டு கார்டு கரண்ட் கார்டு லென்த் ஈக்குவலா இருக்கான் இந்த மாதிரி ரெண்டு கார்டு நீங்க எங்கயாச்சும் வரைஞ்சீங்கன்னா நீங்க வந்து இங்க சூஸ் பண்ணி இருந்திருக்கலாம் பிடிச்சிருக்குன்னு சட்ஸ் தட் இதுவும் இந்த லென்த்தும் இந்த லென்த்தும் சேமும் நீங்க சூஸ் பண்ணி இருந்திருக்கலாம் தப்பு இல்ல சோ நான் இப்ப எக்ஸாம்பிள் இங்க ரெண்டு எடுத்திருக்கேன் சரிங்களா எப்போ வந்து இந்த மாதிரி நம்ம ரெண்டு கார்ட்ஸ் ஈக்குவ டிஸ்டன்ஸ்ல மீன் ஈக்குவல் கார்ட்ஸா வரைகிறமோ ஈக்குவல் கார்டா வரைஞ்சதுக்கு அப்புறம் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி பார்க்கறோம் இந்த கார்டுக்கும் இந்த சென்டருக்கும் எவ்வளவு டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு இந்த டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி பார்க்கறோம்னு வச்சுங்க இப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் இப்ப இந்த பாயிண்ட்ல இருந்து இது வரைக்கும் டிஸ்டன்ஸ் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணி பார்த்தாக்கா அந்த டிஸ்டன்ஸ் வந்து எப்பயுமே வந்து சேமா தான் இருக்கும் அப்படிங்கிறாங்க இந்த இடத்துலயும் இருக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த இடத்துலயும் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க சோ அது என்ன அப்படிங்கறத இப்ப நம்ம பார்ப்போம் சரி நம்ம கிட்ட என்ன கொடுத்திருக்காங்க அப்போ இந்த தேரம்ல அசம்ஷன் என்ன கார்ட்ஸ் ஆர் ஈக்குவல் அப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு டி கொடுத்துட்டாங்க அதே போல நமக்கு தெரியும் கார்ட்ஸோட எண்ட் பாயிண்ட்ஸ் வந்து இட் இஸ் கனெக்டிங் ஃப்ரம் த சர்க்கம் ஃபிரண்ட்ஸ் இல்லையே சர்க்கம் பாயிண்ட்ஸ் தான் ஸோ சர்க்கம் ஃபிரண்ட்ஸ் பாயிண்ட்ல நீங்க சென்டர் பாயிண்ட் நீங்களே ஒரு லைன் வரைஞ்சீங்கன்னா என்னவா இருக்கும் அது ரேடியஸா இருக்கும் இல்லையா

ஈக்குவலா உடைச்சிரும் அப்படின்னு சொன்னோம் நம்ம இல்லையா அப்ப ப்ரூவ் பண்ணிட்டோம் அப்ப ஏஎஃப் இஸ் பர்பண்டிகுலர் டு பி சி ஏஜி இஸ் பர்பண்டிகுலர் டு ஜி டி அப்ப என்ன அர்த்தம் அப்ப வந்து இவர் வந்து எஃப் வந்து பி சின்றத பி எஃப் ஈக்குவல் டு எஃப் சி அப்படின்னு பிரிச்சுட்டாரு அந்த இடத்துல நமக்கு இல்லைங்களா பி எஃப் ஈக்குவல் டு எஃப் பிரிச்சுட்டாரு அதே போல இந்த ஜிங்கிற பாயிண்ட் வந்து அப்படின்ற பாயிண்டா பிரிச்சுட்டாங்க அப்ப நமக்கு அதுவும் தெரிஞ்சு போச்சு

இப்ப நான் வந்து எனக்கு இதை பிடிச்ச இதுல இருந்து ஏதோ ஒரு ட்ரைங் நான் எடுத்துக்கிறேன் இங்கிருந்து எனக்கு பிடிச்ச ஒரு ட்ரைங் எடுத்துக்கிறேன் ஆப்போசிட்ல கம்பேர் பண்றதுக்காக சரி ஏன் இஷ்டம் நான் வந்து இப்போ இங்க என்ன எடுத்திருக்கேன் ஏபிஎஃப் ஏபிஎஃப் இந்த ட்ரயங்கலையும் அதுக்கப்புறம் ஏஜி இ இந்த நான் எடுத்து கன்சிடர் பண்ணிருக்கேன் நீங்க இதையும் இதையும் எடுத்து ப்ரூவ் பண்ணிருக்கலாம் இதையும் இதையும் இந்த நான் எடுத்து இதையும் எடுத்திருக்கான் இல்லையா நீங்க இதை எடுத்து கூட ப்ரூவ் பண்ணிருக்கலாம் உங்க இஷ்டம் தான் பட் நம்ம வந்து இங்க எடுத்த ப்ரூஃபுக்கு வந்து ரெண்டு ட்ரயங்கல் எடுத்திருக்கோம் சரி என்னென்ன எடுத்திருக்கோம் இப்போதைக்கு இல்லை இப்போ இந்த ரெண்டு ட்ரயங்கள் சொல்லலாம் இந்த ரெண்டு ட்ரயங்கள் கன்சிடர் பண்ணீங்கனாக்கா என்னென்ன இருக்கு இந்த ட்ரயங்கள் கன்சிடர் பண்ணீங்கனாக்கா டெஃபினட்டா வந்து சைடு வந்து சேமா தான் இருக்கு இல்லையா இப்போ இந்த ரெண்டு சைடு மீன் இந்த சைடு விட்டுடலாம் இந்த ட்ரயங்கள் தான் கன்சிடர் பண்றோம் நம்ம ஸோ இந்த ட்ரயங்கிள் ஏஇ இஸ் ஏபி கரெக்ட் அதுக்கப்புறம் நைன்டி டிகிரி நீங்க ஃபார்ம் பண்ணிட்டீங்க நீங்க தானே ஃபார்ம் பண்ணீங்க அப்போ ஆங்கிள் ஏஎஃப்பி இஸ் ஈக்குவல் ஆங்கிள் ஏஜிஇ அதுவும் கரெக்ட் அதுக்கப்புறம்

எப்பயுமே ஒரு பாயிண்ட்ல இருந்து இன்னொரு பாயிண்ட்டுக்கு நீங்க வந்து ஸ்ட்ரைட் ஐ மீன் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னாக்கா அந்த ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஆல்வேஸ் ஸ்ட்ரைட் லைன் ஸோ இப்போ நம்ம சென்டருக்கு போட்டுருக்கோம் சென்டர் பாயிண்ட்ல போட்டு இங்க ஒரு லைன் வரைஞ்சிருக்கும் இங்கேயும் சென்டர் பாயிண்ட்ல போட்டு லைன் வரைஞ்சிருக்கும் ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ்க்கு அப்போ இந்த லென்த்தும் இந்த லென்த்தும் சேம் இப்போ என்ன நம்ம ப்ரூவ் பண்ணதுனால அப்போ வி ப்ரூவ் தட் எஸ் எப்பப்பெல்லாம் ரெண்டு கார்ட்ஸ் சேமா இருக்கோ அந்த கார்டோடைய கார்டில் இருந்து சென்டருக்கு வரைய லைன் வந்து சேமா தான் இருக்கும் மெஷர் பண்ற லென்த் வந்து சேமா தான் இருக்கும் நம்ம இங்க இத பண்ணியாச்சு இது தீரம் இப்போ இதுக்கு கான்வர்ஸ் ஆஃப் தீரம் இருக்கு இப்ப நம்ம இங்க என்ன அகெயின் அந்த கான்வெர்ஸ் ஆஃப் தீரம் என்ன என்ன இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் இப்ப கிவன்ல வந்து கார்ட்ஸ் அது ஈக்வல் கொடுத்து கொடுத்தாங்க இப்ப கான்வெர்ஸ்ல என்ன கொடுக்குறாங்கன்னு பாக்கலாம் நம்ம சரிங்களா

அந்தந்த கார்டில் அந்த நைன்டி டிகிரி வேற லைன் வந்து ரெண்டாக உழைக்கும் அப்படின்ற நமக்கு தெரியும் சரி அதோட வச்சுக்கலாம் இப்போ நம்ம இப்போ நெக்ஸ்ட் இப்போ அகெயின் கன்சிடரிங் சேம் டூ ட்ரையாங்கிள்ஸ் இப்போ ட்ரையாங்கிளில் ஏபி ஈக்குவல் டு ஏஇ அது வந்து சைடு சரி அப்புறம் ஆங்கிள் வந்து நைன்டி டிகிரிஸ் இங்கே ஃபார்ம் பண்ணுது நமக்கு அதுவும் தெரிஞ்சு போச்சு ரைட்டு அப்புறம் இந்த ஹைட்டை வந்து சேமாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க ரெண்டு பேருக்கும் அப்போ ஏஎஃப் ஈக்குவல் டு ஏஜி அப்போ அகெயின் பார்த்தீங்கன்னா எஸ்ஏஎஸ் திறன் பிரகாரம் these two triangles are congruent. அப்போது பேரும் congruent அப்படின்ன சென்னாக, everything else is equal. அப்போது in the BF should be equal to GE. அப்போது BF equal to EG. BF is nothing but BC by 2. என்னான் the line bisects that chord. அப்போது BC by 2 நிரித்திருக்கலாம். EG வந்து DE by 2 நிரித்திருக்கலாம். 2, 2 அடிப்பட்டு பயிலும். அப்போதிக்கு BC equal to DE. அப்படியும